ஓம் வாராஹி தாயே வாராஹி. அன்பு செல்வமே, உன் வாராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உனக்கு புரிய வைப்பதற்காக உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ பணிபுரியும் இடத்தில் உன்னை அலட்சியப்படுத்துகின்றார்களா? உனக்கு திறமைகளே இல்லை என்று சொல்கிறார்களா? உன்னால் எந்த ஒரு பணியும் கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்களா? நான் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் இதை பார்த்து கொண்டு உன் வாராகி அம்மன் அமைதியாக இருக்க மாட்டேன். உன் நன்மைக்காக உன்னிடம் பேச வந்துள்ளேன். அவர்கள் உன்னை திசை மாற்றுகிறார்கள். உன்னால் முடியும் செல்வமே, உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நீயும் பயத்தினால் உன்னால் முடியாது என்று உன் மனதில் நினைக்க ஆரம்பித்து விட்டாய். எல்லோரிடத்திலும் திறமைகள் இருக்கின்றது. யாரும் குறைவானவர்கள் இல்லை. நீ அவர்கள் சொல்வதை கேட்டு வந்தால் உன் பணியை படிப்படியாக எப்படி கற்றுக்கொள்வாய்? எப்படி நீ உயர்ந்த நிலைக்கு செல்வாய்? நீ கற்றுக்கொள்ளும் போது பதட்டம் படாதே, பொறுமையாக கவனி, அதை உற்று நோக்கு. கண்கள் பார்த்தால் கைகள் செய்ய போகிறது. அதற்கு உன் மனதில் இருக்கும் பயத்தை போக்கு. உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கின்றாய் அல்லவா? அதை உன் மனதில் இருந்து அந்த எண்ணங்களை அழித்துவிடு செல்வமே. நீ ஒன்றை கற்றுக்கொள்ள தயாராகி விட்டால் அதிலேயே தான் உன் கவனம் இருக்க வேண்டும். அதை கற்றுக்கொள்ளும் நேரத்தில் வேறு சிந்தனைகள் உன்னிடத்தில் தோன்றக்கூடாது. பிறகு உன் மனதில் இதை கற்றுக்கொள்ள முடியாது, இது என்னால் முடியாது என்று உன் மனதில் தோன்றக்கூடாது. செல்வமே, உன்னிடத்திலும் திறமைகள் இருக்கின்றது என்று அவர்களிடத்தில் நீ செயலில் காட்டு. உன் வாராகி அம்மன் சொல்லும் அறிவுரையை கேட்டு நடந்து கொள், மகிழ்ச்சி கொள், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். உன் வாராகி அம்மன் நான் இருக்கின்றேன்.